மவுத் அல்சர்ஸ் அதிகமாக வரக்கூடிய காரணம் வந்து ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ். உங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கும்போது, எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு வந்து எக்ஸாம் டைம்லேயோ, இல்லை பெரியவங்களுக்கு ஒரு ஜாப் டென்ஷன்னாலேயோ, இல்லை ஃபேமிலியில் இருக்கக்கூடிய டென்ஷன்னாலேயோ உங்களுக்கு மவுத் அல்சர்ஸ் அதிகமாக வரும். இது தவிர உங்களுக்கு ட்ராமான்னு சொல்லக்கூடிய இம்ப்ராப்பர் ப்ரஷிங் டெக்னிக், ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது நம்ம சீக்ஸ்லேயோ இல்லை டங்லேயோ நம்ம ஹிட் பண்ணிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை கவனம் இல்லாமல் ஃபுட் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து சீக்ஸ் பைட்டிங்கோ இல்லை லிப் பைட்டிங்கோ ஆகும்போது மவுத் அல்சர்ஸ் டெவலப் ஆகும். இதே தவிர உங்களுக்கு வந்து ஒரு டென்ச்சர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, அதோட மார்ஜின் ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னா, இல்லை பிரேசஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மவுத் அல்சர்ஸ் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகம். உங்களுக்கு உடம்புல சில சத்து குறைபாடு, விட்டமின் எஸ்பெஷலி விட்டமின் பி அண்ட் சி டெஃபிஷியன்சி இருந்தது அப்படின்னா மவுத் அல்சர்ஸ் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் ரொம்ப இருக்குது. இதெல்லாம் ஹார்மோன் இம்பேலன்ஸ் டைம்லேயோ உங்களுக்கு கேஸ்ட்ரிக் அல்சர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வயிறு அல்சர்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு மவுத் அல்சர்ஸ் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே இருக்குது. ரொம்ப ரேரான கண்டிஷன்ஸில் ஒரு சில ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், நம்முடைய பாடி இம்யூனிட்டியில் சில ப்ராப்ளம் இருக்கும்போது மவுத் அல்சர்ஸ் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகம்.